ஏகலவ்யனின் குரு பக்தி. துரோணர் அரண்மனையிலிருந்து கிருபரின் இல்லம் திரும்பினார். சிறிது நேரத்தில் அந்த வீதி முழுவதும் ராஜாங்க ரத்தங்களாக நின்றன. பீஷ்மர் பாண்டவர்களையும் துரியோதனாதிகளையும் அழைத்து கொண்டு உள்ளே வந்தார். இவர்கள் உமது சிஷ்யர்கள், அனுக்கிரகம் செய்யுங்கள் என்று துரோணரை பார்த்து கைகூப்பினார். துரோணருக்கு கிருபர் முன்னால் இப்படி பீஷ்மர் சொன்னது சங்கடமாக இருந்தது. பீஷ்மரே, யுத்தங்களில் வென்றவரே, இதோ என் பக்கத்தில் கிருபாச்சாரியாரும் இருக்கிறார். இந்த செயலால் அவருக்கு மனவருத்தம் எனில், உம்மிடம் நான் கொஞ்சம் தனம் யாசித்து பெற்றுக்கொண்டு என்னுடைய ஆசிரமத்திற்கு திரும்பி விடுகிறேன். கிருபாச்சாரியரை பார்த்தார் பீஷ்மர், துரோணரையும் பார்த்தார். கிருபர் எப்பொழுதும் எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர். அவரை நாங்கள் பூஜிக்கிறோம், போஷித்துக் கொள்கிறோம். ஆனால் நீர் அவர்களுக்கு குருவாக இருந்து அஸ்திர வித்தைகளை கற்றுக் கொடுங்கள் என்று வேண்டிக் கொண்டார் பீஷ்மர். துரோணர் சம்மதித்த பிறகு அவருக்கு தனியாக ஒரு பெரிய இல்லம் தரப்பட்டது. ராஜகுமாரர்கள் அனைவரும் குருகுல வாசம் செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. சிஷ்யர்களாக சேர்ந்த அனைவரும் அவரது காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார்கள். ராஜ லட்சணத்துடன் கூடிய அவ்வளவு பேரையும் ஆசீர்வதித்த துரோணர், குழந்தைகளே, எனது நெஞ்சை நிரடிக் கொண்டிருக்கும் சம்பவத்தால் நான் அல்லும் பகலும் துயரத்தில் இருக்கிறேன். எனது மனது அந்த பாரத்தை தாங்க வலுவில்லாமல் தள்ளாடுகிறது. நீங்கள் அனைவரும் அஸ்திரங்களில் தேர்ந்த பிறகு அதனை நிறைவேற்ற வேண்டும். ஒருவருக்கும் ஒன்றும் புரியாமல் முழித்தார்கள். கௌரவர்கள் பதிலேதும் பேசாமல் மௌனமாக நின்றிருந்தார்கள். அர்ஜுனன் ஒருவன் மட்டும் துடிப்பாக முன்னே வந்து, நான் நிறைவேற்றி தருகிறேன் என்றான் கைகளை தூக்கி. துரோணர் அர்ஜுனனை அப்படியே கட்டிப்பிடித்து பல முறைகள் உச்சி மோர்ந்தார். அவனை கட்டி தழுவிக்கொண்டு ஆனந்த கண்ணீர் சொரிந்தார். பக்கத்தில் அஸ்வத்தாமா இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அஸ்வத்தாமா, இங்கே வா. இவன்தான் இனிமேல் உன்னுடைய நெருங்கிய நண்பன் அர்ஜுனன் என்று இருவரது கையையும் பற்றி இழுத்து கோர்த்து விட்டார். இருவரும் கட்டி அணைத்துக் கொண்டார்கள். அர்ஜுனன் துரோணரின் காலில் விழுந்து பிடித்துக் கொண்டு, குருவே, இன்று முதல் நாள் நான் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன். நான் உமது சிஷ்யன், உமது அருளினால் ஜீவிக்கிறேன் என்றான். குருகுல வாசம் ஆரம்பித்தது. துரோணாச்சாரியார் பலவிதமான அஸ்திர சஸ்திர வித்தைகளை அனைவருக்கும் வேதமில்லாமல் கற்பித்தார். காலையிலிருந்து அந்தி சாயும் நேரம் வரை குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், ஈட்டி எரிதல், கத்திச்சண்டை, தனுர்வேதம் என்று எல்லா வகுப்புகளும் நடக்கும். இதில் அவர்களது தேகத்தை வைரம் பாய்ந்த கட்டையாக மாற்றுவதற்கு தேவையான பயிற்சிகளும் அடக்கம். கற்றுக்கொள்ளும் அனைவரிடமிருந்தும் அர்ஜுனன் மட்டும் பிரத்யேகமான தீரனாக இருந்தான். வில்லிலும் சொல்லிலும் தேர்ந்தவனாக இருந்தான். துரோணர் உபதேசிக்கும் போது சட்டென்று எதையும் பிடித்துக் கொள்வதில் கெட்டிக்காரனாக இருந்தான் இந்திரபுத்திரனான அர்ஜுனன். துரோணர் உபதேசிக்கும் போது சட்டென்று எதையும் பிடித்துக் கொள்வதில் கெட்டிக்காரனாக இருந்தான் இந்திரபுத்திரனான அர்ஜுனன். பலவிதமான பரீட்சைகள் வைத்தார் துரோணாச்சாரியார். ஒரு நாள் வாய்க்குறுகலான ஒரு குடத்தை கொடுத்து அதில் தண்ணீர் நிரப்பிக் கொண்டு வரும்படி சொன்னார். பக்கத்தில் குளம் இருந்தது. குடத்தின் வாய் அடைக்கப்பட்டு அதில் சொட்டு சொட்டாக நீரின் போக்குவரத்து இருக்கும்படி வடிவமைக்கப்பட்டிருந்தது. துரோணர் சொன்னதும் அனைவரும் குளத்துக்கு ஓடினார்கள். குடத்தை தண்ணீரில் முக்கி பிடித்தபடி நின்றிருந்தார்கள். வெகு நேரமாக அப்படியே நின்றிருந்தார்கள். ஆனால்
அர்ஜுனன் மட்டும் சில கணங்களில் அந்த குடத்தை நிரப்பிக் கொண்டு துரோணரிடம் சென்று விட்டான். அர்ஜுனன் சென்றதை பார்த்ததும் அனைவரும் துரோணரிடம் ஓடினார்கள். அவனது குடத்தில் மட்டும் பெரிய வாயிருப்பதாக நினைத்துக் கொண்டு அந்த குடத்தை சுற்றி சுற்றி பார்த்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே போன்ற குடம்தான். ஒன்றும் புரியாமல் அனைவருக்கும் தலையை சுற்றியது. எல்லோர் முன்னிலையிலும் அர்ஜுனனை துரோணர் விசாரித்தார். அர்ஜுனா, இவ்வளவு குறுகிய வாய் ஓட்டை உள்ள இந்த குடத்தில் எப்படி நீ சீக்கிரமாக நீர் பிடித்தாய்? குருவே, நேற்றுதான் நீங்கள் வருணாஸ்திரத்தினால் தண்ணீர் கொண்டு வருவது பற்றி பயிற்றுவித்தீர்கள். நான் அந்த வருணாஸ்திரத்தால் இந்த குடத்தை நிரப்பிவிட்டேன் என்றான். துரோணர் சிஷ்யனின் புத்தி கூர்மையை பாராட்டினார். கற்றுக்கொள்ளும் அனைவரையும் அர்ஜுனனைப் போல புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். துரியோதனனுக்கு எரிந்தது. எப்போதும் அஸ்திரங்களை பற்றியும் பானங்களை பற்றியுமே நினைவாக அர்ஜுனன் திரிந்து கொண்டிருந்தான். இதை கண்ட துரோணர் இன்னொரு பரீட்சை செய்ய எண்ணினார். குருகுலத்தின் சமையற்காரரை கூப்பிட்டார். நீ எப்போதும் அர்ஜுனனுக்கு இருட்டான இடத்தில் அன்னம் போடாதே. இப்படி நான் உன்னிடம் சொன்னேன் என்று அர்ஜுனனுக்கு தெரிய வேண்டாம், சரியா என்று அவனிடம் சொல்லி அனுப்பினார். இப்படி நாட்கள் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அர்ஜுனன் இரவு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கையில் காற்று பலமாக வீசி விளக்கை அணைத்து விட்டது. விளக்கு அணைந்தாலும் கையிலிருந்து எடுத்த சாப்பாடு அழகாக வாய்க்குள் சென்றது. இப்போது அர்ஜுனன் யோசித்தான். இரவு விளக்கு இல்லாவிட்டாலும் கைக்கு வாய் இருக்கும் இடம் தெரிகிறது. இது எப்படி சாத்தியமாயிற்று? தினமும் சோறு தின்பதால். அப்படியானால் ஒரு செயலை அனுதினமும் செய்யும் போது அது பழக்கமாகி விடுகிறது. பின்னர் பகல் இரவு வெளிச்சம் இருட்டு என்று எதுவும் தெரிவதில்லை, தானாக அந்த செயல் நடந்து விடுகிறது. மறுநாள் அர்ஜுனன் ஒரு முடிவுக்கு வந்தவனாய் இரவு படுக்கையிலிருந்து எழுந்து தனியாக வில்வித்தை பயிற்சி செய்யும் இடத்திற்கு சென்றான். நானேற்றி சரையல் சரையல் என்று வரிசையாக பானங்களை குறிப்பார்த்து எய்தான். அவனது வில்லின் நாண் விரல்களில் உராயும் போது ஏற்படும் சத்தத்தால் துரோணர் வெளியே ஓடி வந்து பார்த்தார். அர்த்தராத்திரியில் அர்ஜுனன் மட்டும் கையில் வில்லம்போடு பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தான். இரவிலும் அவன் குறி தவறாமல் இலக்கை அடித்தது கண்டு வியப்புற்றார் துரோணர். இந்த உலகத்திலேயே உன்னை போன்ற வில்லாளி வேறு யாரும் இல்லை என்று எல்லோரும் அதிசயிக்கும்படி உனக்கு எல்லா அஸ்திர சஸ்திர வித்தைகளையும் கற்றுக் கொடுக்கிறேன் என்று பிரதிஞ்ஞை செய்தார். அர்ஜுனனுக்கும் இன்ன பிற ராஜகுமாரர்களுக்கும் மீண்டும் குதிரை ஏற்றம், யானை சண்டை, கதாயுத்தம், சிலம்பம் என்று எல்லாம் கற்றுக் கொடுத்தார். இதை கேள்விப்பட்ட அயல் தேசத்து ராஜாக்கள் அனைவரும் தத்தம் பிள்ளைகளை துரோணாசிரமத்தில் சேர்த்தார்கள். நூற்றுக்கணக்கில் இளைஞர்கள் சேர்ந்து பயிற்சி பெற்றார்கள். தலையில் இறகுகள் சொருகிய கிரீடத்துடன் கானக ஆடைகள் தரித்து வேடுவ இளைஞன் ஒருவன் ஒரு நாள் துரோணரின் குருகுலத்திற்கு வந்தான். அன்று பயிற்சிக்கு விடுமுறை அளித்து சிஷ்யர்களை வெளியில் அனுப்பியிருந்தார் துரோணர். நமஸ்கரிக்கிறேன் குருவே என்று அவரை விழுந்து நமஸ்கரித்தான். யாரப்பா நீ? எழுந்திரு என்றார் துரோணர். நான் ஏகலவ்யன். என் தந்தை ஹிரண்யதனுஷ், வேடுவர் குல தலைவன். கௌரவர்கள் பாண்டவர்கள் என்று ராஜபுத்திரர்கள் நிறைந்த அந்த குருகுலத்தில் ஒரு வேடுவனா என்று ஒரு கணம் யோசித்தார் துரோணர். நிஷாத புத்திரனே, உனக்கு பான பிரயோகங்கள் சித்திக்கட்டும். இங்கே உன்னை சேர்த்துக் கொள்ள முடியாத கட்டாயத்தில் இருக்கிறேன். நீ திரும்ப உன் வீட்டிற்கு செல் என்றார். கானகத்திற்கு திரும்பிய ஏகலவ்யன்
துரோணரை போன்றதொரு மண் பதுமை செய்தான். அதை நடுவில் நிறுத்தி வைத்து அஸ்திரங்களை பிரயோகிக்க பழகிக் கொண்டான். நகரத்தில் தனது சிஷ்யர்களுக்கு துரோணர் கற்பிக்கும் அனைத்தும் இங்கே இவனும் சுயமாக கற்றுக்கொண்டான். நிறைய அஸ்திரங்களை பழகி கொண்ட சிஷ்யர்களை வனம் சென்று வேட்டையாடி வரும்படி துரோணர் அனுப்பினார். ரதங்களில் ஏறிக்கொண்டு பாண்டவர்களும் கௌரவர்களும் காட்டிற்குள் சென்றார்கள். அஸ்திரங்களை ஏற்றிக்கொண்டு ஒரு ரதமும் ஒரு வீரனும் பின்னர் ஒரு நாயும் சென்றது. அடர்ந்த காட்டில் கருத்து போய் உடம்பில் அழுக்கோடு மாந்தோலை உடுத்திருந்த ஒரு வேடுவச் சிறுவனை பார்த்து அந்த நாய் குறைத்து கொண்டு நின்றது. சட்டென்று தனது வில்லை உருவி ஏழு அஸ்திரங்களை பூட்டினான். விட்டதில் குறைத்த நாயின் வாயை மூட முடியாமல் பூட்டு போல தைத்து நின்றது. கௌரவர்களும் பாண்டவர்களும் அதிசயித்து நின்றார்கள். நீ யார் என்று அர்ஜுனன் கேட்டான். என் பெயர் ஏகலவ்யன். ஹிரண்ய தனுஷ் என்னும் வேடுவ ராஜாவின் புத்திரன் நான் என்றான். நீ இந்த வில் பயிற்சி யாரிடம் பெறுகிறாய் என்று அடுத்த கேள்வி கேட்டான் அர்ஜுனன். அந்த வேடுவனின் பதிலுக்காக அவனை ஊடுருவி பார்த்து கொண்டிருந்தான். துரோணாச்சாரியார். அர்ஜுனனுக்கு நீதான் என் பிரதான சிஷ்யன். உனக்கு சொல்லிக் கொடுக்காதது நான் யாருக்குமே சொல்லிக் கொடுக்கவில்லை என்று துரோணர் நேற்று சொன்னது ஞாபகம் வந்தது. எல்லோரும் நகரத்துக்கு விரைந்தார்கள். காட்டில் கண்ட வேடச் சிறுவனை பற்றி புகழ்ந்து தள்ளினார்கள். அர்ஜுனன் மட்டும் துரோணரின் அருகில் சென்று, என்னை விட சிறந்த சிஷ்யன் கிடையாது என்றும், எனக்குத்தான் அனைத்து அஸ்திர வித்தைகளும் கற்றுக் கொடுத்தேன் என்றும் சொன்னீர்கள். ஆனால் அங்கே ஒருவன் என்னை விட சிறந்த வில்லாளியாக நிற்கிறான் என்று குறையாக சொன்னான். அர்ஜுனனை அழைத்துக் கொண்டு தேரேறி கானகம் சென்றார் துரோணர். அங்கே மரங்கள் அடர்ந்த பகுதியில் சரசரவென்று மின்னல் என பானங்களை விட்டு பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தான் ஒரு வேடச் சிறுவன். துரோணரை பார்த்ததும் ஓடி வந்து அவர் காலில் விழுந்து, குருவே ஆசீர்வதிக்க வேண்டும் என்றான். அவன் எழுந்ததும் அவனை அடையாளம் கண்டுபிடித்து விட்டார் துரோணர். அன்று தன்னை தனியே சந்தித்தவன் இவன், இன்று எப்படி எல்லா அஸ்திர முறைகளையும் கற்றுக்கொண்டான் என்று ஆச்சரியப்பட்டார். இப்போது என்ன விசாரித்தாலும் அர்ஜுனன் நம்மை நம்ப மாட்டான் என்று நினைத்தார். நிஷாத புத்திரனே, நீ என் சிஷ்யன் என்று சொல்லி இருக்கிறாய். அதற்கு நீ குரு தட்சிணை தர வேண்டும், தெரியுமா என்றார் அதிகாரமாக. நீங்கள் என்ன கேட்டாலும் தருகிறேன். குருவிற்கு மிஞ்சியது எனக்கு வேறென்ன? உனது வழக்கை கட்டவிரலை எனக்கு தட்சிணையாக கொடு என்று கொடுஞ்சொல் கூறினார். கணமும் தாமதிக்காமல் தன்னுடைய இடை வாளை உருவி சரக்கென்று வழக்கை சுட்டு விரலை இடக்கையால் அறுத்து அவர் காலடியில் சமர்ப்பணம் செய்தான். அர்ஜுனன் சந்தோஷமடைந்தான். துரோணரும் தனது சொல்லை காப்பாற்றினார். நாடு திரும்பியதும் கடும் பயிற்சியில் ஈடுபட்டார்கள். துரியோதனனும் பீமனும் கதை பயிற்சியில் ஈடுபட்டார்கள். அசுவத்தாமா மந்திரங்கள் பிரயோகிக்கும் அஸ்திர சஸ்திரங்களை பயின்றான். யுதிஷ்டிரர் தேர் சண்டையில் நிபுணரானார். நகுல சகதேவ இரட்டையர்கள் சிலம்பம் சுழற்றுவதில் வல்லமை பெற்றனர். அர்ஜுனன் எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற்று நிகரற்ற வீரனாக திகழ்ந்தான். அஸ்திரோபதேசம் அனைவருக்கும் ஒன்றாக இருந்தும் வீரனாகிய அர்ஜுனன் மட்டும் எல்லோரையும் விட கற்றறிந்திருந்தான். ஒரு நாள் அவர்களுடைய திறமையை சோதித்து பார்ப்பதற்கு ஒரு முக்கிய பரீட்சை வைப்பதற்காக காட்டில் சிறிது தூரம் அழைத்துச் சென்றார். அங்கே